கர்த்தர் என்றாலே அற்புதம்தான். அவருடைய விசேஷித்த குணமே அற்புதங்களை செய்வது. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவருடைய அதிசயங்கள் சொல்லி மாளாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிற பார்க்கிறோம். யாத்ராகமம் 15:11 சொல்றாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அதான் வேதம் சொல்லுது. அவர் அற்புதங்களை செய்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. மோசேனுடைய சரித்திரத்தில் நீங்க அதை பார்த்துருப்பீங்க. மந்திரவாதிகளும் அற்புதம் செஞ்சாங்க, மோசேயும் அற்புதம் செய்தார். வெளி தோற்றத்துக்கு 2:1 மாதிரி தெரிஞ்சாலும் மோசேனுடைய கைக்கோல் மந்திரவாதிகளின் கைக்கோள்களை மேற்கொண்டு விட்டது. மோசே மூலம் கர்த்தர் செய்த அற்புதம் மந்திரவாதிகள் செய்த அற்புதங்கள் எல்லாம் மடங்கடித்து விழுங்கி போட்டது. அப்ப கர்த்தருடைய அற்புதங்கள் ஒப்பில்லாத அற்புதங்கள், கற்பனைக்கு எட்டாத அற்புதங்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு, தேவர்களில் உமக்கு ஒப்பானவரும் இல்ல, அற்புதங்களை செய்வதில் உமக்கு ஒப்பானவரும் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், அவருடைய நாமமே அதிசயமானது என்றுதான் ஏசையா 9:6 சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் முழுசுமே கர்த்தர் இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள், அவங்க பார்த்த அடையாளங்கள், கர்த்தருடைய பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தின அவருடைய வல்லமை, அந்த புயம், அவைகளை தெளிவாக அவங்க பார்த்தாங்க. ஏதோ ஒரு தரிசனத்துல அல்ல, திறந்திருக்கிற கண்கள்ல தொட்டு பார்த்தாங்க அந்த அற்புதத்தை. அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நீண்ட பட்டியல் போட்டிருக்கிறாங்க. யோவான் கூட சொல்றாரு, இயேசு செய்த வேறு பல அற்புதங்களும் உண்டு, அவைகளை எல்லாம் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு, வெறும் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் இயேசு. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் எழுதப்படுகிற புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா வேத புஸ்தகத்தில் அவங்க குறிச்சது சில முக்கியமான சில அற்புதங்களை பற்றித்தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. முழு அற்புதங்களை நாங்கள் எழுத முடியாது. ஒரு 3.5 வருஷம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இத்தனை அற்புதங்களை செஞ்சிருந்தா, 40 வருஷம் இந்த உலகத்தின் நடுவிலே தம்முடைய ஜனங்களோட கூட நடந்தாரே. அப்ப அந்த ஜனங்களுடைய பாளையத்துல என்னென்னலாம் அற்புதம் நடந்திருக்கும் பாருங்க. அதெல்லாம் முழுவதும் விவரித்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த சங்கீதம் அதில் முக்கியமான பகுதிகளை விவரித்து சொல்ல முற்பட்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதமானவர் என்று கர்த்தருடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, கர்த்தரை அறியாத புறஜாதிகள், அதிலும் பெரிய மன்னர்கள் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்து வியந்து அவர்களே எழுதி கொடுத்த சாசனங்கள் உண்டு. அதையும் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:1-3 உண்டான வசனங்கள். நெபுகாத்நேச்சார், அந்த மனிதனை உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய மன்னன், உலக சரித்திரத்திலும் ஒரு புகழ்பெற்ற ராஜாவாக இருந்தவர். அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய கீர்த்தி என்பது பல தேசங்களிலே வியாபித்து பரவி இருந்தது. அவர் பாபிலூனிலே வைத்திருந்த சுவர்களும் கட்டிடங்களும், அங்கே வைத்திருந்த அந்த தொங்கு தோட்டம் போன்ற உலக அற்புதமும் அநேகரை அவரை நோக்கி இழுத்து வந்தது. ஒரு பெரிய மாமன்னராக இருந்தவர். அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அற்புதம் உள்ளவர் என்று. அவர் கிறிஸ்தவர் அல்ல, கர்த்தரை அறிந்த ஒரு யூதன் அல்ல, ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அந்நிய தேவர்களை ஆராதித்த ஒரு மனிதன், ஒரு பெரிய மகா மன்னராய் இருந்தவர். வேதத்தில் அதை பற்றி தான் தானியேல் 4:1-3 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்குள்ளே சமாதானம் பெருக கடவுது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. பாருங்க, அவர் ஒரு அப்போஸ்தலர் கிடையாது, அழைக்கப்பட்டவர் கிடையாது, சீஷர் கிடையாது, யூதன் கிடையாது, இஸ்ரவேலன் கிடையாது. அவர் சொல்றாரு, என் தேவன் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அடையாளங்களை
பிரசித்தப்படுத்துவது எனக்கு ஏற்றதாக கண்டது. நம்ம பாருங்க, சும்மா இருக்கிறோம். எவ்வளவோ கர்த்தர் தினம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தாலும் வாய் திறந்து எதையும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு கர்த்தரை அறியாத ஒரு புறஜாதி மன்னன் அவன் கையெழுத்தா எழுதி ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா குடிமக்களுக்கும், பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறதாவது, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். இவ்வளோ பெரிய ராஜா கர்த்தருடைய அற்புதங்களை வியந்து தன் எல்லைக்குட்பட்ட அல்லது பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கையெழுத்தா எழுதி கொடுக்கிறான்னா, அவன் பார்த்தது சாதாரண அற்புதமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பெரிய ராஜாவை, பல தேசங்களை கட்டி ஆண்ட ஒரு ராஜாவை ஒரு அற்புதம் அசைத்து கலக்குமானால் அந்த அற்புதம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பெரியவர், அவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். அதை அவன் நேரடியாக பார்த்த பொழுது அவன் சொல்ற, கர்த்தர் அற்புதங்களில் சிறந்தவர், அவருடைய வல்லமை எவ்வளவு மகிமையாய் இருக்கிறது. அப்போ அவர் கர்த்தரிடத்துல பார்த்தது, நீங்களும் நான் இப்ப பார்க்கிற இது மாதிரி சின்ன அற்புதங்கள் அல்ல, அது தேசங்களை திகைக்க பண்ணுகிற அற்புதங்கள். ஒரு பெரிய வீரனும் ராஜாவுமே கீழ்ப்படியத்தக்கதாக, பயப்படத்தக்கதாக, நடுங்கத்தக்கதாக வெளிப்பட்ட அற்புதங்கள். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுமை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். இவர் எங்களை மாதிரி வந்து கொஞ்ச நாள் ஆளுமை செஞ்சுட்டு காணாம போற ராஜா இல்லை, அவர் தேவன், தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய ஆளுமை இருக்கும் என்று ஒரு ராஜா தன்னுடைய கடிதத்தில் எழுதி வைத்திருக்கிறான். ரெண்டாவது பாருங்க, இன்னொரு ஆளு, தானியேல் புஸ்தகம் 6:27 வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு தரியு என்ற ஒரு ராஜா வந்தார். அந்த தரியு ராஜாவும் கர்த்தருடைய அற்புதங்களை பார்த்து அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் பார்ப்போமே. 6:25 படிச்சிடலாம். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே கட்டளையிடப்படுகிறது அல்லது தீர்மானம் செய்யப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். நேபுகாத்நேச்சார் சொன்ன மாதிரியே சொல்றான் பாருங்க அந்த ஆளு. அப்ப இவனும் ஒரு விசுவாசி அல்ல, சீஷன் அல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல, ஒரு இஸ்ரவேலன் கூட அல்ல அவன். ஆனால் அந்த ஆள் பார்த்திருக்கிறாரு கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று. பல தேசங்களை கட்டி ஆண்ட தரியு என்ற ஒரு பெரிய மாமன்னன் அவர் சொல்ற பாருங்க, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். பார்த்தீங்களா, இது வெறும் கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் அல்ல. ஒருவேளை சொன்னா சொல்லுவாங்க கிறிஸ்தவங்க தான் எழுதி வச்சிருப்பாங்க, இஸ்ரவேலர்கள் எழுதி வச்சிருப்பாங்க. பாருங்க, ஒரு அந்நிய ராஜா சரித்திர குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறான். அப்படியானால் கர்த்தருடைய அற்புதங்கள் ஆச்சரியமான அற்புதங்கள். ஒரு ராஜாவையே திரும்பி பார்க்க வைக்குதுன்னா, பயப்பட வைக்குதுன்னா, அவருடைய மனதை ஈர்க்கிறது என்றால், அது நிச்சயம் இன்னைக்கு நீங்க பார்க்கிற இந்த அற்புதமா இருக்க முடியாது. கண்டிப்பா அது மேற்பட்ட ஒரு பெரிய அற்புதங்களாய்த்தான் இருந்திருக்க முடியும். அந்த அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் முடிவே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறது.